ஒரு 12 வருஷங்கள் ஆச்சு உங்களை சந்திச்சு. பெரிய வந்து ஒரு அப்போ ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இன்னும் 100 டேஸ் 25 வீக்ஸ் எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம். அப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சந்திப்போம், பார்ப்போம். இப்போ ஒரு 10-12 வருஷமா வந்து அது வந்து நடக்கலை. எந்திரன் நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் வந்து வெற்றி விழாவை வந்து அவங்க செய்யலை. அதுக்கப்புறம் அந்த உடங்கு அந்த கோச்சரியான் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சரியாக போகலை. அதுக்கப்புறம் கபாலி வந்து நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் நடந்த சில நிகழ்வுகளால் அதை வந்து விழாவை வந்து அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டாட முடியலை. ஸோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ செய்ய முடியலை, அதனால் சந்திக்க முடியலை. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு 5 நாளில் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 8 பேராக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து பிடிக்காம அது நெருக்கும் பிடிக்கலை. சரி, அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அது வந்து ஒரு கட்டுப்பாடாக நம்ம வந்து நம்ம ரசிகர்கள்னா யார் எப்படி நம்மளாலேயும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு எனக்கு வந்து இந்த 2.0 டப்பிங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் 28 வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது. அதனால் உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு டிஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது, அது வந்து சில காரணத்தால் போக முடியல, அது வந்து கேன்சல் பண்ணியாச்சு. உடனே வந்து சில ஊடகங்களும் சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார், ஏதாவது கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பார், மைண்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார், தயங்குறாரு, பயப்படுறாரு அப்படியெல்லாம் பேசுனாங்க, எழுதுனாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன். என்ன அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது முடிவெடுக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன். சில ப்ராப்ளம்ஸ் சில முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கும்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சுக்கணும். இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்குன்னு. எடுத்து வச்ச கால் பின்னால் எடுக்க மாட்டேன் கால் வச்சா என்ன ஆகும், எடுக்கணும். ஸோ இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீலங்கை ஆகட்டும், இல்லை இது வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு இது இருக்குது, ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார், படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய அன்பால் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது, ஏமாறுறதில் ஒன்று தான் ரொம்ப ஏமாறுறாங்க, அது இப்போ நான் சொல்ல விரும்பலை. அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும், பணம் நல்லா இருந்தால் தான் வெற்றி அடையும். நீ என்ன தலைகளாக கொட்டி கண்ணா அடித்தா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய முத்துராம சார் மாதிரி அண்ட் எல்லா பெரிய டைரக்டர்ஸுங்க ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து, நல்ல திரைக்கதை அமைச்சு, நல்ல சாங்ஸுங்க பண்ணி, நல்ல கருத்துங்க சொல்லி, நல்ல படங்க கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்கே நிற்கிறேன். ஸோ அந்த பழைய அந்த படங்களில் அந்த நினைவுகளோட நீங்கள் வந்து டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார், நல்ல படம் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து படத்துக்கு நீங்கள் அது வருவீங்க.
அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, முக்கியமாக இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்குவார், எதுவும் கடை சொல்ல மாட்டார், ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம், என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த சம்பவத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போலிருந்து என்னுடைய பேர் அரசியலில் வந்து ஈடுபட்ட அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய ரசிகர்கள்லேயும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டுட்டார். இந்த 1996 அந்த டயத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க சில பேர். அதில் வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்டே வந்து நாடுறது, அவங்க இவங்கள நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே வந்து சொல்கிறது. அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கோ அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களாக எப்படியோ இப்படியே இருந்துடுறதா, நாம் எப்போ நம்ம முன்னேறது, நமக்கு முன்னால் பிறந்தவங்கெல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவாவில் போகிறாங்க, அந்த வண்டியில் போகிறாங்க, இதில் போகிறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ வராங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க, நாம் எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது, நாம் எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம் எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படிலாம் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகளையும் பேட்டி கொடுக்குறாங்க, தப்பில்லை, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், ஒரு ஆசை இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறபோது அது பார்த்தா என்னை வந்து வருத்தப்படுறதா, கோபப்படுறதா, சிரிக்கிறதா, உபதி எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அந்த ஆண்டவன் கையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த உடம்பு நான் சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த ஆண்டவனில் வந்து நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நடிகனாக பயன்படுத்திட்டுருக்கான், நடிகனாக நடிச்சிட்ருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துகிறானோ, அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமாக உண்மையாக தர்மமாக மனசாட்சியோடு பண்ணுறேன். இப்போ நடிகனாக நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சிட்ருக்கேனோ, மக்களை மகிழ வைக்கணும் பண அதிசயங்களில் அப்புறம் அதுக்காக பண்ணணும். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமாக உண்மையாக சத்தியமாக இருக்கணும். அது எது என்னன்னு தெரியாது, அது கால கடவுள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் கடவுள் நம்ம மூலமாக எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. இவங்க எல்லாருமே கடவுள் இருக்குது. அதை வந்து நீங்கள் கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும், பண்ண வேண்டாம்னு சொல்லி, அதை மீறி நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும்போது சொல்லும், நம்ம பண்ணுவோம். அதை வந்து நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம், அது நமக்கே தெரியும். ஸோ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இது வந்து கடவுள்கிட்ட இருக்குது. அது வந்து யாருக்கு தெரிஞ்சிட்டிங்கல்ல. இப்போ வந்து அந்த மாதிரி ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் திருஷ்டிங்க வரலை, அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் உங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நோயை கூட விட மாட்டேன். ஸோ ஆக இப்போவே ஒதுங்கிடுங்க, ஏன்னா ஏமாந்துடுவீங்க, ஒதுங்கிடுவீங்க. மதிப்புக்குரிய எஸ்பி அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச விரும்புகிறேன்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் வந்து எனக்கு சென்னையில் இருக்கிற இன்னொரு சத்யநாராயணா காயக்வாட் என்னுடைய பிரதர். அவர் வந்து எனக்கு கொடுத்த அன்பு, அவருக்கு எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நிறைய. சொல்லப்போனால் நான் ராமகிருஷ்ண ஆஸ்ரமத்தில் இருந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டால் கூட அதை விட ஜாஸ்தி ஒழுக்கங்கிறது என்ன அப்படிங்கிறது எஸ்பிஎம் கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மை, நேயம், சத் உண்மையே பேசுறது, சத்தியம், அதெல்லாம் எஸ்பிஎம் கிட்டே நான் பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. எப்போ வந்து நான் வந்து எஸ்பிஎம் சார் வந்து மீட் பண்ணால் கூட அவர் சொல்கிறது ரெண்டே விஷயங்கள். ஒன்று, ரஜினி எதுக்கும் டென்ஷன் பண்ணிக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ. ரெண்டாவது, நீ ரசிகர்களை மீட் பண்ணு, அவருக்கு அவரை சந்தித்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடு. நான் எங்கே போனால் கூட நிறைய வந்து இப்போல்லாம் முத்துராம் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், எப்போவுமே அவர் பிஸியாக இருக்கார். நிறைய வந்து நிறைய பிளேஸஸ் போகிறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் சார் நீங்கள் வந்து சாக்கிட்ட சொல்லுங்கள், ரஜினி சாக்கிட்ட அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. நான் வந்து ரவுது வரை அதுதான் முதல் ஹீரோவாக வந்து எஸ்பிஎம்மோட ஆக்ட் பண்ணது, அதுதான் முதல் ஹீரோ. காலகட்டங்களில் வந்து சொல்கிறதுக்கு வந்து வெக்கமாக இருக்குது, இருந்தால் கூட சொல்லி தான் ஆகணும். அந்த ஒரு குடி பழக்கம், அந்த குடியை முழுகிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. ஸோ நைட் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன், மார்னிங் ஷூட்டிங் போகிறது லேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் டே லேட்டாக போனேன், இன்னொரு நாளும் லேட்டாக போனேன். ஒரு நாலாவது நாள் மூணாவது நாள் வந்து எஸ்பிஎம் வந்து சொன்னாங்க, மேக்கப் மேன் முத்தப்பான்னு இருந்தார், டைரக்டர் வந்து உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க, தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரிங்க சொன்ன உடனே காஸ்டியூமர் மேக்கப்பு அசிஸ்டன்ஸு எல்லாமே வெளியே போட்டாங்க. முத்துராமன் சார் வந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே வந்து, ரஜினி நீ இப்போ படத்தில் ஹீரோ, நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தால் தான் எல்லோரும் கரெக்டாக வருவாங்க, ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லோரும் லேட்டாக வருவாங்க, அதனால் நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க. அன்னியிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகிறேன், நீ முதல்ல வந்துட்டான் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன். ஒரு லேட் ஆச்சுன்னா சில டைம் தூங்கிடுவேன். ஒரு 9:30, 9:47, 9:00 கால் ஷீட், 10 மணி, 10:30 இருக்கும். சரி எழுப்புவாங்க, ஏன் வந்து முதல்ல எழுதிச்சு எழுப்பலை அப்படின்னு சொன்னால், இல்லை சார் சொல்லியிருக்காரு வேறு வேலையாக இருக்கா, எழுப்ப வேண்டாம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முதலே சொல்லி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர், என்னை வந்து வழிகாட்டியாக இருந்தவர் முத்துராமன் சார் அவர்கள். ஒரு 12 வருஷங்களாக ஆச்சு உங்களை சந்திச்சு. தயவு செஞ்சு குடும்பம், குழந்தைங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த குடி பழக்கம், தூம சிகரெட்டு, இந்த இப்போ புகை பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு, பிகாஸ் நான் அடிப்பட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த குடி பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு, எல்லோரும் சொல்லுவாங்க கோடி கோடியாக பணம் இருந்தது, குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன், என்ன இவ்வளோ கோடி இருக்குது, நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸு, ஆல்கோஹால், ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத, எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனைப்படுவேன். ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்த கூட போகாது அப்படின்னு சொன்னால், அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். நம்மளுடைய யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேறு மாதிரி மாறும். அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக போகும், அதனால் வாழ்க்கையே அழிஞ்சு போகும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் குடிப்பழக்கத்தை பண்ண இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம், இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக விட்டுடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யோகியாக சித்தராக கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டோட வந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.